ஒரு மாசத்துக்கு 1000 1000 1000 1000 ஒரு மாசத்துக்கு 1500 1500 1500 ஏலத்துல எடை வாங்குறத விட மோசமா ஒரு ஓட்டு வாங்குறதுக்காண்டி என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் தான் இப்ப எல்லா கட்சிகளும் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ நேற்று தான் வந்து திருச்சியில் நடந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 ரூபா ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ஸோ அதுக்கே வந்து 1000 ரூபா எப்படி கொடுக்க போகிறாங்க, வருஷத்தில் வந்து 24000 கோடி வந்து செலவாகும், எப்படிலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் மாதத்துக்கு 1000 ரூபா என்னப்பா 500 ரூபா கூட ஓட்டு 1500 ரூபா தரோம்ப்பா, அது மட்டும் இல்லாமல் வருஷத்தில் 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீ தரோம், இதை வந்து இன்னைக்கு மாநில தினம் அன்னைக்கு நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 1000 நாளும் சரி 1500 நாளும் சரி இதெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்தில் 45000 கோடி வரைக்கும் செலவாகும். ஸோ இதெல்லாம் வந்து எங்கேருந்து வருது யாருமே அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. நமக்கு 1000 ரூபா கிடைக்குது 1500 ரூபா கிடைக்குது அப்படின்னு தான் வந்து ஒதுங்கி போகிறாங்களே தவிர இதை யார் காசில் நீங்கள் முதல் கொடுக்குறீங்க, 45000 கோடி நீங்கள் வந்து எங்கேருந்து எடுப்பீங்க, யார் காசில் கொடுப்பீங்க அப்படின்றத யாருமே வந்து தெளிவுபடுத்தவே மாட்டாங்க. ஸோ இதில் வந்து அரசியல் கட்சிகளை குறை சொல்லவே முடியாதுங்க. ஸோ அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இலவசம் கொடுத்தாதான் வந்து வாக்குகள் வரும்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம தான் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க வாங்கி பழகிட்டாங்க, எது கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், இதெல்லாம் போக ஓட்டுக்கு காசு வேற, ஓட்டு எலெக்ஷன் வந்துச்சுனாவே போதும் பரவாயில்ல இவ்வளோ காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதைய மைண்டில் கணக்கு போட்டு வச்சுக்கிறது. ஸோ இப்படி நம்ம வாங்கி பழகிட்டனால தான் நம்மக்கிட்ட வந்து இலவசத்தை கொடுத்து 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 விலைவாசியிலேருந்து எல்லாத்தையும் ஏற்றி வேலையிலேருந்து எதுவுமே கிடைக்காம போது நம்மளை சோம்பேறி ஆக்கிறது தான் வந்து அவங்க வேலையை வந்து வச்சுருக்காங்க. சரி இப்போ மாதம் 1500 1000 கொடுக்குறாங்கன்னா அரிசி எல்லாமே வந்துடுது. ஸோ இனிமேல் அதுக்கு ஒரு சொந்த வீடெல்லாம் அந்த எதுக்கு வேலை போகணும், இதை வச்சே ஓட்டிக்கலாமே அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப தப்புங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் தமிழ்நாடோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாக போயிடும். ஸோ ஒரு ஓட்டுக்காண்டி ஒரு சலுகை வந்து தேவையே இல்லாத ஒரு நபருக்கு போய் சேருது. இப்போ 100 யூனிட் ஃப்ரீனா உண்மையிலே யாருக்கு 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் 60 70 லட்சம் வீடு வாங்கியிருக்கவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீ, குடிசை வீட்டில் இருக்கவங்களுக்கும் 100 யூனிட் ஃப்ரீனா அது எப்படிங்க வந்து சாத்தியமாகும்? கொஞ்சமாவது வந்து அந்த ஒரு சலுகை கொடுத்தா அது கரெக்டான நபருக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்குற தப்பு இல்லை, வறுமை கோட்டின் கீழே யார் இருக்கா, இந்த அமௌண்ட் வந்து யாருக்கு ஒரு பெருசாக இருக்கும் அப்படின்றவங்களுக்கு போய் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருக்குமே ஒரு ஓட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லாருக்குமே கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு. இப்படியே போயிட்டே இருந்துச்சு, நம்ம காசை வாங்கிட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டே இருந்தோம்னா அடுத்து வந்து நம்ம 5 வருஷத்துக்கு எதுவுமே கேள்வி கேட்கவே முடியாது. நிலவே வாங்கி தானப்பா ஓட்டு போட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா வந்து அவங்க காசு வந்து கொடுக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இவங்க 1000 ரூபா கொடுக்குறனால நமக்கு கடைசியில் 500 ரூபா நட்டம்தான் வந்து ஆகும். ஸோ எல்லாருக்கையிலே காசு வந்து அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும். ஸோ உண்மையிலே நமக்கு பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் படித்து எல்லோரும் வீட்டில் சும்மா உட்கார வேண்டியதான். முதல் வேலை வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு வந்து ஸ்பெண்டிங் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறனால தான் வந்து இன்னும் நம்ம ஸ்டேட் வந்து முன்னேறாமல் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்றதான் வந்து எல்லாரோட ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மருத்துவம் கல்வி, இது ரெண்டையும் வந்து ஒரு தரமான மருத்துவம் கல்வியை வந்து இலவசமாக கொடுங்க, அதுவே வந்து போதும். மற்றபடி மக்கள் வந்து உழைச்சி சம்பாதிச்சுக்குவாங்க, நீங்கள் வந்து மாதம் மாதம் காசு கொடுக்கணும் அதை வாங்கி தான் வந்து குடும்பம் நடத்தணுன்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. இந்த ரெண்டு நீங்கள் தரமான விஷயத்தை நீங்கள் வந்து இலவசமாக கொடுத்தாலே வந்து போதும். அதை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. எந்த கட்சியுமே நாங்கள் வந்து தரமான மருத்துவம் கொடுப்போம் கல்வி கொடுப்போம்னு சொல்கிறதில்ல, அதே சமயத்தில் வந்து பெட்ரோல விலையை வந்து கம்மி பண்ணுவோம், டேக்ஸை கம்மி பண்ணுவோம்னு சொல்கிறதில்ல, டாஸ்மாக் மார்க்கை மூடுவோம்னு சொல்கிறாங்களா, ஒயின் ஷாப்பை மூடுறோன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் அவங்களுக்கு வருமானமே வருது. ஸோ எதிரெல்லாம் மக்களை ஏமாத்தினாலும் எதிரெல்லாம் எப்படி பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இனிமேலாவது நம்ம கரெக்டாக இருப்போம், இலவசத்தை வாங்கிட்டு இளைஞர்களும் வந்து இதை வந்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்போம், எப்படி வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவீங்க, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து கேள்வி கேட்கணும். ஸோ இதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு இலவசத்தை வாங்கி வாங்கி அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ அதை தான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா ஆள் ஆளுக்கு போட்டி போட்டு கொடுப்பாங்க, இவங்க 500 கொடுத்தா அவங்க 1000 எச்சா கொடுப்பாங்க, இப்படியே நிலைமை தான் வந்து எலெக்ஷனில் வந்து இருக்க போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.